சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய ரக வாகனம் திடீரென பிரேக் அடித்ததில் பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதியதில் 20 பேர் காயமடைந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி காலை வேளைகளில் பன்னாட்டு தொழிற்சாலைகளுக்கு செல்வதற்காக ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த சிறிய ரக வாகனம் திடீரென பிரேக் போட்டதில் பின்னால் 40 ஊழியர்களை ஏற்றி வந்த வாகனம் உட்பட 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த விபத்தினால் 20 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தினால் 4 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.